ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் இருந்தது, அதை வச்சு வந்து எக் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம்னா ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது லேசாக வதங்கினா போதும். இது கூட வந்து பச்சை மிளகாயும் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட வந்து தேவைனா நம்ம பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து மூணு முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்க்கும் போது தனியாக ஒரு கிண்ணத்தில் முதவே உடச்சி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால முட்டை வந்து அதிகமாக கெட்டு போகுது. ஸோ அதனால் தனியாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா ப்ரெட்டில் வந்து பட்டர் சேர்த்து நல்லா லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். சாஃப்டாக வேணும்னா நீங்கள் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பட்டர் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வச்சு சாப்பிட்டோன்னே சூப்பரான ப்ரெட்டில் வந்து எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். பசங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் வேணும்னா கடைசியாக சேர்த்து இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சூப்பரான எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.